ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹார்லின்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம வந்து நெய் மணக்க கல்யாண வீட்டு கேசரி தான் பண்ண போகிறோம். ரொம்ப சாஃப்டாக, கையில் எதுவுமே ஒட்டாமல் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஹார்லின்ஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி வந்து 3/4 கப்பு ரவை எடுத்திருக்கேன். அதுக்கு வந்து 50 கிராம் நெய் ஆகும். நெய் நல்லா சூடானதுக்கப்புறம் முந்திரி பருப்பும் கிஸ்மிஸும் வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். முந்திரி பருப்பு பொன்னிறமாகணும், ப்ரௌன் கலரில் மாறணும். கிஸ்மிஸ் வந்து பலூன் மாதிரி வந்ததும் எடுத்து ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கலாம். தனியாக லோ ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்துக்கலாம். இப்போது ரெடி ஆயிடுச்சு, தனியாக ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அதே நெய்யில் 3/4 கப்பு ரவையை போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். லோ ஃப்ளேம்லேயே தான் வச்சு வறுத்துட்ருக்கேன். ரவை வந்து கலர் மாறிடக்கூடாது, அதே டைம் கரைஞ்சிடவும் கூடாது. லோ ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்துக்கலாம். இந்த நெய்யிலே ரவை நல்லா வெந்துடும், ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும். இப்போ தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சு நம்ம ரவையை போட்டு பண்ணும்போது சில பேருக்கு கட்டிகள் கட்டி பிடிக்கும். ஏன்னா ஒரு கையில் நம்ம வந்து ரவையை போட்டுட்டு இன்னொரு கையில் கிளறிட்டே இருக்கும், அது சில பேருக்கு கஷ்டமாக இருக்கும். ஆனால் இந்த மெத்தடில் செய்கிறது வந்து பிகினர்ஸ் கூட செய்யலாம், ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போது ரவை ஓரளவு வெந்துருச்சு, இதில் நம்ம வந்து சுகர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ 1/4 கப்பு ரவைக்கு 3/4 கப்பு சுகர். நான் அது கொஞ்சம் கம்மியாக தான் போட்டிருக்கேன், ஏன்னா எங்களுக்கு ஸ்வீட் வந்து கம்மியாக தான், இனிப்பு கம்மியாக தான் நாங்கள் சாப்பிடுவோம், அதனால் கம்மியாக இது பண்ணியிருக்கேன். நீங்கள் ஈக்குவலாக பண்ணணும்னா போடணும்னா நீங்கள் வந்து 3/4 கப்பு ரவைக்கு 3/4 கப்பு சுகர் ஆட் பண்ணாலும் பண்ணிக்கலாம். இப்போது 3/4 கப்பு ரவைக்கு 1/2 கப்பு தண்ணி எடுத்திருக்கேன். தண்ணி எடுத்து நல்லா கொதிக்க வச்சு அதை ஊற்றிக்கலாம். ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், கட்டிகள் எதுவுமே இல்லை. இதே நம்ம கொதிக்க வச்சு ஒரு கையில் நம்ம ரவை போட்டு ஒரு கையில் நான் கிளறி விட்டுருந்தோன்னா கட்டிகள் ஃபார்ம் ஆகும், கட்டிகள் பிடிக்கும். ஆனால் இது கட்டி எதுவுமே இருக்காது, ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். இப்போ ஏலக்காய் தூள் போட்டிருக்கோம், நல்லா கிளறி விட்டுக்கலாம். ரொம்ப சிம்பிளான மெத்தட். நான் இன்றைக்கி வந்து கேசரி பவுடர் எடுத்திருக்கேன், கலர் பவுடர். நீங்கள் வந்து குங்குமப்பூ இருந்ததுன்னா குங்குமப்பூவை தண்ணியில் ஊற வச்சு இந்த மாதிரி சேர்த்துக்கலாம், அதுவும் நல்லா கலர் கொடுக்கும். நல்லா கிளறி விட்டுக்கோங்க. மூடி வச்சு கொஞ்சம் வேக விட்டுக்கலாம். இப்போ மீதி இருக்க நெய்யை கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். நல்லா ஒட்டாமல் வருது. இந்த கேசரி ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இப்போது நம்ம வறுத்து எடுத்து வச்சுருக்க முந்திரி கிஸ்மிஸ் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப சாஃப்டான டேஸ்டான கல்யாண வீட்டு கேசரி நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ மீதி இருக்கிற நெய்யையும் சேர்த்துக்கலாம். இப்போ சூப்பரான டேஸ்டான கேசரி நமக்கு ரெடி ஆயிடுச்சு. ரவை வந்து நம்ம நெய்யிலே வேக வச்சுருக்கிறதுனால ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இது சாப்பிட்டு பார்த்துருக்கேன், பார்த்தேன், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது, நல்லா மணமாகவும் இருக்குது, கையில் ஒட்டாமல் வந்திருக்கு. பாருங்கள், இந்த மாதிரி உருட்டுறதுக்கு வரணும், கையில் ஒட்டவே இல்லை, ரொம்ப டேஸ்ட்டாக. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இந்த நியூ இயருக்கு. தேங்க்யூ.